அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாலு காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவோம். பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்குள்ளாய் உண்டாகும். இப்பொழுது பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகும் பொழுது ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அன்றி வழி ஒன்றுமே நமக்கு வாய்க்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜெபிக்கும் பொழுது வழியை வாய்க்க செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சத்தியமுள்ள தேவன், நம்மை பரிசுத்தமாக்குற தேவன். பஸ் சத்தியமே நமக்கு பரிசுத்தமாக்குமோ என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் சமாதான பிரபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஐஸ்வர்ய சம்பரணர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற எவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சகலவித ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பாக்கியவானாயிருக்கிறான். ஆமென்.